வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரில் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி டயட்டில் இருக்கிறவங்களும் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இதில் நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட விட போகிறதில்லை. இந்த மாதிரி சிக்கன் லெக் பீஸ், முக்கால் கப் கெட்டியான தயிர், அரை டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு எலுமிச்சப்பழம், அப்புறம் இது வந்து கசூரி மேத்தி. இது எல்லா கடைகள்லையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வெந்தயக்கீரையை நிழலில் காய வச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம். கரம் மசாலா பவுடர், அரை டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர். சிக்கன் லெக் பீஸ் ஒன்றானையுமே நல்லா இந்த மாதிரி எடுத்து கீறி விட்டுடுங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் உள்ளே போகும். இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு சாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கையில் வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பண்ண வேண்டாம், சாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. எல்லா லெக் பீஸையுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சு ஒரு தடவை தண்ணியில் கழுவி விட்டுட்டேன். இதுக்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முக்கால் கப்பு கெட்டி தயிர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி பவுடர், ஜீரகத்தூள், சாட் மசாலா பவுடர், தந்தூரி மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கரம் மசாலா பவுடர், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எலுமிச்சம் ஜூஸ், அப்புறம் அரை மூடி எலுமிச்சம் பழம் போடுங்க, போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கசூரி மேத்தி கையில் எப்படி வச்சு நல்லா ஒரு கசக்கி அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இதில் இறங்கும். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்ககிட்ட இதோட கலர் கம்மியா இருக்கிறதுனால நான் ஒரு கால் டீஸ்பூன் சிவப்பு கலர் பொடி போடுறேன். நான் இருந்தா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு ரெட் கலர் நல்ல கலராக கிடைக்கும், அது கிடைக்கிறதுக்கு தான். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதில் சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்லிட்டுக்குள்ளெல்லாம் நல்லா இந்த மசாலா போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுடுங்க. அப்போ தான்
இந்த ஜூஸ் எல்லாம் அதுக்குள்ள சிக்கனுக்குள்ள இறங்கி இருக்கும். ஃப்ரை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு மேரினேட் பண்றதுக்கு வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் கூட போதும். இப்போது இந்த லெக் பீஸ் அதெல்லாம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நீங்கள் எப்போது அது கிரில் பண்ண போகிறீங்களோ அப்போது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுடுங்க. அது வெளியே இருக்கிற சமயத்தில் நம்ம ஓவன் வந்து 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடலாம். மேரினேட் ஆகிடுச்சு, ஓவனில் வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கிறேன். அது வைக்காட்டி நீங்கள் இதிலேருந்து வர்ற ஜூஸ் எல்லாமே அதில் கீழே பட்டுடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட ஃபாயில் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டை கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ஓவனில் இருக்கிற லைட் ஆஃப் பண்ணால் நம்ம வைக்கிறது கூட ஓரளவுக்கு கூட தெரியலை. அதனால தான் லைட் இருக்கிறனால கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. இந்த பீசஸ் எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க, ஏன்னா ஓவன் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ எல்லா பீசஸுமே உள்ளே வச்சாச்சு. நம்ம இந்த மேரினேட் பண்ண ஜூஸில் வந்து இந்த கொஞ்சம் இருக்குது, அது இருக்கட்டும். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கன் வந்து திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஜூஸஸ்லாம் போட்டுடலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அதை வந்து திரும்ப மாற்றி அதுக்கு மேலே இந்த மசாலா திருப்ப போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வைக்க போகிறேன். இந்த அலுமினியம் ஃபாயில் வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு தான். நீங்கள் வைக்காமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ட்ரே எல்லாம் ரொம்ப நாசமாயிடும், அதுக்கு தான். இப்போ இதில் இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் திருப்பி வச்சாச்சு. அதுக்கு மேலே இந்த மசாலாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா ஸ்பூனை வச்சு கூட இதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்பவும் ஓவனில் பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கலை. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல ஆப்ஷன். இந்த கிரில் சிக்கனை நீங்கள் ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி, ஃபுல்கா, அப்புறம் பட்டர் நானோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சிக்கனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.